அன்புமிக்க டிஇடி கனடா தமிழ் தொலைக்காட்சி மற்றும் மின்னல் பரிதி நேயர்களுக்கு என் கனிவான வணக்கம். இவன் கடற்கரை பாண்டியன், சென்னையிலிருந்து இதயங்களுடன் இணைவோம். இன்றைய இதயங்களுடன் இணைவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பது திரு வேலாயுதம் அவர்கள். இவர் 2012 முதல் கடந்த 8 வருடங்களாக சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் பல பெரிய நட்சத்திரங்களுடன் ஜொலித்து வருகிறார். நட்சத்திர வேடங்களில் பல வேடங்களில் நடித்து திரையுலகத்தை அலங்கரித்து வருகிறார். அவருடன் சில வினா. வணக்கம் கடற்கரை பாண்டியன் அவர்களே, இனிய வாழ்த்துக்களை முதலில் கனடா தமிழ் இனி மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனடா என்றாலே எனக்கு அதிகமாக விருப்பம். ஏன்னால் அவர்கள் நம் தமிழ் திரையுக்கும் சரி மற்றும் இசைக்கும் சரி முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கௌரவிப்பதில் முதல் ஆட்கள் அவர்கள்தான். அவர்களுக்கு என் இதயம் கலந்த நன்றி. வேலாயுதம் சார், நீங்க இந்த திரையுலகத்துக்கு வந்தது எப்படி, எந்தெந்த படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, உங்களை பத்தி உங்களுடைய திரையுலக வாழ்க்கையை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? தாராளமா. அதாவது 2012 என்னுடைய சன்னு என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஆடியேஷன் நடந்தது, நீங்க போய் கலந்துக்குங்க அப்படின்னாரு. சரிக்குமான ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுல 100 பேர் பங்கேற்றாங்க. பட் அதுல நானும் ஒருத்தனை போய் இது பண்ணேன். அதுல செல்வகுமாருங்கிறவரு டைரக்டர், அவரு தான் வந்து செலக்டட் கமிட்டியில இருந்தாரு. எனக்கு ஒரு 2 கான்செப்ட் கொடுத்தாங்க. கேமரா முன்னாடி வந்துனால வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், என்ன பேச வரணுமான, இல்லை இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துருந்தாங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீரியல் வந்து பைரவி தான் சார், பைரவி, டைரக்டர் செல்வகுமார். ஸோ அதில் தான் நான் என்டர் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய சீரியல்கள் பண்ணேன். அதாவது சன் டிவியில் பண்ணேன், ஜி தமிழ் பண்ணேன், விஜய் டிவியில் பண்ணேன். அதுக்கப்புறம் 2015-14 நான் வந்து தங்கமகன் சொல்லி தனுஷ் சாருடைய படம், அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிட்டேன். அதுலேருந்து நிறைய படங்கள் பண்ணேன். 800,000, உன்னை நான் முதல் பார்த்ததில் வந்து ஹீரோயின் ஃபாதராக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பைரவா பண்ணேன், கொடி பண்ணேன், மாரி 2 பண்ணேன். இப்போ ரீசண்டாக சிவகார்த்திகேயன் சாரோட ஹீரோ பண்ணியிருக்கேன். கசடதபுரம் வந்து சிம்புதவன் சார் படமும் பண்ணியிருக்கேன். கரண்டில் வந்து ஜெய் சாரோட ஒரு படம் போயிட்டுருக்கு சார், டைரக்டர் வெற்றிவேலன். இயக்குனர் வந்து இவருக்கு இந்த கேரக்டர் செலக்டிவா இருக்கும் சில கொடுக்கறாங்க. அது மாதிரி வந்து நான் வந்து நிறைய படங்கள்ல வந்து டாக்டர் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி நடிச்சிருக்கேன். அரசியல்வாதியா நடிச்சேன் கொடியில, தனுஷ் சார்ட்ட தொடரியில வந்து ரயில்வே ஆபீசரா பண்ணேன். அது இயக்குனர் வந்து முடிவு பண்ணி எங்களுடைய ஸ்டில்ல பார்த்துட்டு அவங்க மேனேஜர் கால் பண்ணுவாங்க சார், நீங்க இந்த கேரக்டர் அப்படின்னு. அதே போல உன்னை முதல் பார்த்தீங்கன்னா டைரக்டர் மணி சார் கூப்பிட்டு நீங்க ஹீரோயின் ஃபாதரா பண்றீங்கன்னாரு. சரி, உடனே அப்படியே நான் தர்மபுரியில ஷூட்டிங்க அது பண்ணேன். அடுத்த கேள்வி என்னன்னா, குணச்சித்திர நடிகர்கள் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரைத்துறையில யாரா இருந்தாலும் திரைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறது வந்து, நான் பெரிய நடிகர் ஆகணும், இல்ல பெரிய வில்லன் ஆகணும், இல்ல பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட தான் எல்லாருமே இந்த திரைத்துறைகளை கால் எடுத்து வைக்கிறாங்க. அப்படின்னா அது அதுல முக்கியமா என்னன்னா, ஒரு ஒரு திரைக்கதை, எந்த ஒரு திரைக்கதையா இருந்தாலும் அந்த கதையில கதை களத்துக்கு வந்து பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்பதான் வந்து இந்த துணை நடிகர்ல இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகும், உங்களை மாதிரி நல்ல ஒரு தொழில இருந்துட்டு திருப்பி வந்து நம்ம திரைத்துறைக்குள்ள வந்து ஒரு ஒரு இடத்த தக்க வைக்கிறது. இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் எப்படி உருவாகுறாங்க, எதனா எப்படி அவங்களோட இடத்த வந்து அவங்க தக்க வச்சுக்கிறாங்க சார்? அப்ப இருந்து நிறைய வந்து உள்ள நுழையும் போது ஹீரோ ஹீரோயின கனவுகளோட நுழைஞ்சவங்கன்னா அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. உதாரணத்துக்கு கண்ணம்மா, பண்டரிபாயி, ரெங்காராவு இவங்கெல்லாம் சொல்லலாம், ராதா ரவி, அப்புறம் விஜயகுமார் சார். பட் ஆனா இவங்க இயக்குனர் என்ன பிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னா, இவங்க என்டர் ஆனோம்னு, இப்ப கண்ணம்பாவை வந்து நீங்க எப்பவுமே ஹீரோயின போய் பார்க்க முடியாது. அந்த கேரக்டர் ஆக்டிஸ்ட்ல அவங்க அந்த தாய் பாசம், அந்த அக்கா, இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணும் போது அவ்வளவு அழகா பண்றாங்க, அவ்வளவு நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு சூட்டபிள் ஆயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி பிக்ஸ் பண்ணி வந்தவங்க தான் விஜயகுமார், பிரகாஷ்ராஜ் எல்லாமே. இதுல வந்து அப்புறம் திருப்பி குணச்சத்திரம் இதுக்கு மாறிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து சில எக்ஸம்பிள் இருக்கு. பட் ஆனா எல்லாரும் என்டர் ஆகும் போது இந்த சினிமா துறையில நம்ம ஒரு ஹீரோ ஆகணும், ஹீரோயின் ஆகணும் தான் சொல்லிருக்காங்க, நினைக்கிறாங்க. அது வந்து கடைசியில வந்து இயக்குனருடைய பார்த்து ரசிகர்களுடைய இது போ
அதுக்கு வரும்போது இவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி இதுதான் நடக்குது. எம் ஆர் ராதா மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ரங்காராவ் மாதிரி எல்லாம் இனிமே கிடைக்கவே மாட்டாங்க. என்னை கேட்டா அப்பாவுக்கும் சரி, தாத்தாவுக்கும் சரி, அண்ணனுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சூட்டபிளா வந்து ரங்காராவ் சார் இருப்பாரு. ஆனா பட் எங்க ஏஜ்லயே கேரக்டர் ஆர்டிஸ்டா உள்ள நுழைஞ்சவரே அவர் தான். இது வந்து சினிமா துறையில ஒரு எழுதி வைக்காத ஒரு இது. ஏன்னா அந்த கேரக்டர் பிடிச்சு ரசிகர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ரங்காராவ்னா இப்படிதான் இருப்பாரு, செந்தா மறைனா இப்படிதான் இருப்பாங்க, பிரகாஷ் அப்புறம் பிரகாஷ் ராஜ் பண்ணார்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த இதை உருவாக்கிடுறாங்க. ஸோ அடுத்த தடவை அடுத்த படத்துக்கு போகும்போது அந்த கேரக்டர்னு வந்த போது உடனே டைரக்டர் இமேஜின் பண்றது இவங்களதான். யாருமே இந்த ஃபீல்டுல வந்து சார் குணச்சித்திரமா வரணும்னு உள்ள என்டர் ஆகிற கிடையாது. நான் ஒரு ஹீரோவா வரணும், நான் ஒரு ஹீரோயினா வரணும் அப்படின்னு தான் உள்ள நுழையிறாங்க. ஆனா உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் போது அந்த கேரக்டர்லயே பிக்ஸ் பண்ணிடுறாங்க இயக்குநர்களும் அந்த கதை ஆசிரியர். ஸோ இந்த இதுன்னா இப்ப கலைஞான கதை இந்த இதுன்னா இவரு செந்தாமரையை போடுங்க கேரக்டர் நல்லா இருக்கும், இந்த இதுன்னா இவர் ரங்காராவை போடுங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதனாலதான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே மாறிடுறாங்க. ஸோ அவர்களுடைய கனவுகள் இன்னொரு வகையில நிறைவேறுது, அவ்வளவுதான். எப்படி நீங்க வந்து ஒரு இந்த கடந்த 8 வருஷம் தான், நீங்க 2012ல இருந்தா இந்த திரைத்துறைக்குள்ள வந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, திரைத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, மக்கள் அதுக்கு முன்னாடி மக்கள் உங்களை பார்த்த பார்வையும் இப்போ உங்களை பார்க்கிற பார்வையும் எப்படி வேறுபட்டு இருக்கு? முன்னாடி வந்து என்னுடைய ஒரு ட்ரக் அண்ட் மெடிசன்ஸ் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஹை அஃபிஷியல் லெவலில் வந்து மூமெண்ட்ஸில் என்னை அது மாதிரி ஒரு பார்த்தாங்க. அதாவது ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு மார்க்கெட்டிங் ஜிஎம் இந்த லெவலில். ஸோ அது வந்து ஒரு குறுகிய வட்டம் தான். அது ஒரு அது என்டையர்லி அது டிஃப்ரெண்ட். ஏன்னா அஃபிஷியல் மூமெண்ட்ஸு பப்ளிக்கோட அட்டாச்மெண்ட்டு அது வராது. பட் இந்த சினி ஃபீல்டில் சின்னத்திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு 4-5 இதில் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது இடங்களில் போகும்போது சார் நீங்கள் அதை இங்கே தொடரில் நடிச்சிங்களே சார், நீங்கள் தானே சார்ம்பாங்க, சார் ஹீரோவில் வந்தீங்கல்ல நீங்கள் தானே சார் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக கிடைக்கிறது வந்து இந்த திரையுலகம் தான் சார். அது சின்ன திரையாகட்டும் இல்லை பெரிய திரையாகட்டும், வெளியில பப்ளிக்ல வந்து ஒரு பொது மக்கள்கிட்ட வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கார்டு வந்து இந்த திரையுலகம் தான். அதை வந்து மறுக்கவே முடியாது. அடுத்து என்னோட கடைசியான வினா என்னன்னா, குணச்சித்திர நடிகர்கள் துணை நடிகர்கள் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஸோ எல்லாரோட வாழ்க்கையுமே அது வர நெக்ஸ்ட் ஒரு அடுத்த கட்ட ரெவல்யூஷன், அது மீன்ஸ் எல்லாரோட ஒர்க் எல்லாமே மாறுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட துறை எப்படி மாறப்போகுது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? எங்களுடைய துறையில இப்போ பிராங்கா சொல்லணும்னா மினிமம் பட்ஜெட் பூராமே ரொம்ப கஷ்டம் சார். மினிமம் பட்ஜெட்ல வர்ற எடுக்கிற படங்கள்லாம் இன்னி கண்டினியூட்டி பண்றேங்கிறது இம்பாசிபிள். ஏன்னா பொருளாதார நிலைமை அவ்வளோ மோசமாக போச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கவங்க ரொம்ப சஃபர் பண்றாங்க. அதாவது தே வில் கோ டு சூசைடு, அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வறுமை நிலைக்கு கீழே இருக்காங்க. அவங்க வந்து வேற டிபெண்ட் அப்பான் இதுதான், டெய்லி அவங்க வந்து இதுக்கு வந்தா தான் ஒரு 1000 or 1200 கிடைக்கும் இருந்தது கிடைக்கும் காலையிலயும் மத்தியானமும். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும், வாழ்க்கை தராதர அவங்க பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷனு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இதை வச்சுதான் பார்த்தாங்க. யாரு யூனியன்ல நிறைய பேர் மெம்பராகவே இல்லை, அது ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு. அதனால பெரிய நடிகர்கள் கொடுக்கற இப்போ ஒரு உதவிகளை வச்சுதான் அவங்க வந்து ஓட்ட முடியும் இல்லையா. அதே போல இந்த திரைத்துறையில இப்போ ரீசெண்டா உள்ள நுழைஞ்சு மினிமம் பட்ஜெட்ல இருக்கவங்க பூராமே கண்டினியூ பண்ணவே முடியாது சார். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு ஆகும் சார் இதனுடைய நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு. ஏன்னா இவங்க வந்து விலகிரு தனித்திரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஷூட்டிங்னா எப்படி குறைஞ்சது 20 பேர் குறையாம இருக்கணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் யூனிட்டு அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் இது வந்து மினிமம் 20 பேர் குறையாம தான் வரும். ஸோ இனிமேல் வந்து இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சார். 800க்கும் மேற்பட்ட படங்களே சுமார் அத்தியாசமாக நான் சொல்றேன், அதெல்லாம் சென்சார் முடிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகாம தவிச்சிட்டு இருக்காங்க, தியேட்டர் கிடைக்கல. இனி போற காலங்களில் தியேட்டரும் கம்மியாயிடும். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. மேற்பட்டத்தில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஒரு ஜன்னல முன்னாங்கன்னா இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பா வந்து ஒரே ஒரு இதை நீங்க கேட்டது நல்ல கேள்வி.
இதுக்குதான் வந்து அப்படி டைவெர்ட் ஆகணும். என்னன்னா வெப்சீரிஸ்க்கு போயிடலாம் சார். இப்ப வெப்சீரிஸ் வந்து நிறைய நல்ல பெரிய பெரிய ஆக்டர் எல்லாம் இப்ப வெப்சீரிஸ் கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதுல வந்து இந்த தியேட்டர் காம்படிஷன் கிடையாது, நம்ம வந்து யூடியூப்லயே இப்ப வந்துடும், நல்லாவும் இருக்கு. ஸோ நானே வெப்சீரிஸ் ஒரு ரெண்டு பண்ணியிருக்கேன், ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் பண்ணி கோவால ஒரு நடக்கிற சம்பவம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது, தியேட்டர் ப்ராப்ளம் இல்லை, பட்ஜெட்டும் வந்து நமக்குள்ள இருக்கும், ஆர்டிஸ்ட்டும் வந்து நமக்கு தேவையானவங்கள அன்னைக்கு வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைவெர்ட் ஆகிறது வெப்சீரிஸ் தான். இப்போ ரீசெண்டாக கூட கியூன் சொல்லி நம்ம கௌதம் மேனன் டைரக்டர் வந்து வெப்சீரிஸ் போட்டிருக்காரு, பழைய சிஎம் அவங்க ஜெயலலிதா பற்றி, அதெல்லாம் இப்போ நல்லா போகுது யூடியூப்ல. ஸோ இனிமேல் வந்து ஆகிடுவாங்க சார் வெப்சீரிஸ். வரும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றம் தான் இந்த வெப்சீரிஸ் மாற்றங்கிறது. இது நிச்சயமா நல்ல ரிவ்யூ பண்ணலாம், இதுல வந்து சக்சஸ் ஆகுறாங்க நிறைய பேர், அது வந்து பெரிய ஒரு காட் கிஃப்ட். இது சூப்பர். இந்த சூழ்நிலையில உங்களுக்கு நம்ம நீங்க சொன்ன நலிவடைந்த கலை தொழிலாளர்கள் அனைவருக்கும், திரைத்துறை தொழிலாளர்கள் அனைவருக்கும், பெரிய நடிகர்கள் அது இல்லாம பெரிய இயக்குநர்கள் அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பா உதவி, மேலும் உதவி கிடைத்து அவங்க வந்து அவங்களோட எவ்வளவு சீக்கிரத்துல அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க போகணும் அப்படிங்கறத எங்களுடைய விருப்பமும். உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த இதயங்களுடன் நினைவோம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு எங்களை சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி திரு வேலாயுதம் அவர்கள். மிக்க நன்றி கடக்கிறேன் சார், இனிய பொழுதாசி அமையட்டும்.